வணக்கம் நேர்களே, விண் தொலைக்காட்சியின் மக்கள் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சினை ஆலோசிக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று மத்திய அரசு கிட்டத்தட்ட 228 எம்பிக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க 2 நீதிமன்றங்களும், எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்க 10 மாநிலங்கள் தலா ஒரு நீதிமன்றம் அமைக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதற்கு 7.8 கோடி ரூபாய் நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றங்களில் இது தனி விசாரணையான நீதிமன்றம் என்று பார்க்கும்போது, ஜெயலலிதாவுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நீதிமன்றமானது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஒரு வழக்கை நிலுவையிலே எடுத்து சென்று அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லி ஒரு மிகப்பெரிய காலதாமதத்திற்கு பின்புதான் ஒரு தாமதிக்கப்பட்ட வழக்காக ஒரு விசாரணைக்கு ஒரு தீர்ப்பாக வழங்கப்பட்டது. அதுபோல் இப்போது அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நீதிமன்றம் கூட விரைவாக ஒரு தீர்ப்பை வழங்குமா, அல்லது வழக்கம் போல இதில் பலவேறு விஷயங்களை பேசி அதை இழுத்தடித்து தாமதமான தீர்ப்பு வழங்கப்படுமா என்று மக்கள் மத்தியிலே ஒரு வினா எழும்பியிருக்கின்றது. இந்த நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பு வழங்கினாலும் கூட, ஆனால் தாமதிக்கப்பட்ட நீதி விசாரணையாக இருக்குமா, நீதி தருவக்கூடிய விஷயமாக இருக்குமா என்று ஒரு சிறு தயக்கம் மக்களிடையே இருக்கின்றது. இதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த ரூபராஜ் வந்திருக்கின்றார். வணக்கம். ஓய்வு பெற்ற நீதிபதி பரஞ்சோதி வந்திருக்கின்றார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த நீதிமன்றங்கள் முதல்ல உங்ககிட்ட ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். இந்த நீதிமன்றங்கள் கிட்டத்தட்ட 12 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்பட்டிருக்கிறது. 2 வந்து எம்பிக்களுக்காகவும் 10 எம்எல்ஏக்களுக்காகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனை நம்ம ஏற்கனவே இந்த தனி நீதிமன்றம் என்று பார்க்கும்போது ஜெயலலிதா வழக்கை நாம் பார்த்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம், அதாவது ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க கூட, ஒரு விசாரணைக்கு வந்தாங்க கூட, அது எந்த மொழியில் எனக்கு தேவைப்படுது, அந்த மொழிக்கு தேவைப்படுது, டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்கன்னு கிட்டத்தட்ட 3000 பக்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னது, அப்படி ஒரு இழுத்தடிப்பாகவே நடைபெற்றிருக்கு. அதனால் இந்த தனி நீதிமன்றங்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையில் தனி நீதிமன்றங்கள் அரசியல்வாதிகளுக்கு அமைக்கப்படுவதை நாம் வரவேற்க வேண்டும். ஏனெனில் தனி நீதிமன்றங்கள் இல்லாமல் அனைத்து வழக்குகளையும் நடத்துகின்ற நீதிமன்றங்களிலேயே இவர்கள் வழக்கும் வரும் காலத்தில் அந்த வழக்கு ஆரம்ப நிலையை கூட எட்டி பார்க்காத நிலைதான் ஏற்படும். இவ்வாறு தனி நீதிமன்றங்களாக அவர்களுக்கு ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் கட்டாயமாக தாங்கள் எடுத்துக்கொண்ட வழக்கை நடத்திதான் ஆக வேண்டும். இது ஒருபுறம் ஒரு நல்ல வரவேற்பு நிகழ்ச்சி. அதில் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நீதிமன்றம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாம் சிறப்பு நீதிமன்றங்களை பற்றி பார்க்கும் பொழுது, நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது. அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட பிறகு வழக்குகள் நடத்தப்பட்டன. அதில் அந்த வழக்கை எப்படி இழுத்தடிக்கலாம் அல்லது காலதாமதம் செய்யலாம் என்பதிலேயே சிறப்பான வழக்கறிஞர்கள்லாம் இதில் இருந்தார்கள். எவ்வகையான மனுக்களை போடலாம் என்பதெல்லாம் குற்றவியல் நடைமுறை சட்டம் என்கின்ற CRPC மிக அதிகமாக காலதாமதத்துக்காக பயன்படுத்தப்பட்ட வழக்குகளில் ஜெயலலிதா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் வழக்கும் அடங்கும் என்றால் அது மிகையாகாது. அது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களே அதை பற்றி தெரிவித்துள்ளன. ஆனால் அதே நேரத்தில் அதையே முன்னாதாரமாக கொண்டு இந்த நீதிமன்றங்களை நாம் சந்தேகிக்க இயலாது, சந்தேகிக்கவும் வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அது அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு சிறிது நாட்களிலேயே இவர்களுடைய ஆட்சியே அங்கு ஏற்பட்டது. யார் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கில் ஆஜராகிறாரோ அவருடைய ஆட்சியே இங்கு நடக்கும் பொழுது அரசு தரப்பிலிருந்து எவ்வளவு அந்த நீதிமன்றங்களை காலதாமதம் செய்யலாம், மேலும் அந்த நீதிமன்றங்களை அகற்றலாம் என்றது கூட நடவடிக்கை எடுத்து அந்த காலதாமதங்கள்லாம் ஆனது, கெசட் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தது, நீதிமன்றங்கள் கலைக்கப்படுவதற்கு கூட ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த நீதிபதிகளில் ஒருவரான மாண்புமிகு ராதாகிருஷ்ணன் என்ற நீதிபதி அவர்கள், கெசட் நோட்டிஃபிகேஷனே இட் இஸ் நாட் ஒர்த் தேன் த பேப்பர் ஆன் விச் இட் இஸ் ரிட்டன் என்று அரசு ஆணையே குப்பைக்கு கூட தகுதி உள்ளது தாளல்ல, நல்ல வெள்ளைத்தாளை வீணடித்து விட்டார்களே என்ற ஒரு நல்ல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த மனுக்கள் எல்லாம் தீர்த்து வைத்தார். ஆகவே
அந்த வழக்கை இந்த வழக்குகளோடு நாம் எந்த காரணம் கொண்டும் ஒப்பிடக்கூடாது. இந்த அரசியல்வாதிகள் கட்டாயமாக அவருடைய செல்வாக்கை நிலைநாட்டும் பொழுது பெரிய பிரபலமான வழக்கறிஞர்களை நியமிக்கத்தான் செய்வார்கள். அதனால் ஏற்படக்கூடிய காலதாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அந்த வழக்கில் ஏற்பட்ட காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இப்பொழுது சமுதாயத்திலும் சரி, நீதிமன்ற நடைமுறைகளையும் சரி, அந்த வழக்கில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறைகள் யாவும் இவர்கள் கடைபிடிப்பார்கள் என்பதற்கு நீதிமன்றங்கள் தயாராகிவிட்டன, அரசும் தயாராகிவிட்டது. இரண்டாவது, இந்த நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றத்தின் ஆணையின் அடிப்படையில் மத்திய அரசு வைத்துள்ளதால் இந்த நீதிமன்றங்களை கலைப்பதற்கு இடையே ஆணைகள் போட முடியாது. நீதிபதிகளை இஷ்டத்திற்கு மாற்றுவது என்பதெல்லாம் இது நடக்காத காரியம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த நீதிமன்றங்கள் செவனே நடைபெறும். ஆனால் நடைமுறை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் உள்ள சாதக பாதகங்களும் அதில் எவ்வாறெல்லாம் காலதாமதம் செய்யப்படும் முடியும் என்ற சாதாரண வழக்கறிஞர்கள் அறிந்த வரையில், மிகவும் கற்றார்ந்த பெரிய வழக்கறிஞர்களாக செல்லும் பொழுது அதில் அந்த ஆயுதங்களை எல்லாம் அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகிக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் பழைய வழக்குகள் ஏற்பட்ட காலதாமதங்கள் இனி வருங்காலங்களில் இதில் நடக்காது, அவர் நடக்க வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன். அதாவது எதிர்பார்ப்போம் என்றீங்க. அது மாதிரி யுவராஜ், இப்போ வந்து 10 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், 10 மாநிலங்களத்தில் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த சிறப்பு நீதிமன்றங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம பல விஷயங்கள், பல வழக்குகளை நம்ம பார்த்துருக்கிறோம். கர்நாடகாவில் லோக் ஆயுக்தா போன்ற விஷயத்தை அங்கே செயல்பட்டிருக்கிறது. இப்போ ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வந்து அதிகப்படியான ஊழல் இருக்கிற மாநிலம் கூட நம்ம பார்க்குறோம். உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் இப்போ அங்கும் கூட இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு 10 நீதிமன்றம் வருது. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்த ஏற்கனவே அவர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் இந்த நீதிமன்றத்திலே அவர் ஆஜராகி அவங்களுக்கு தங்கநிலை விளக்கம்லாம் தரக்கூடிய நிலை இருக்கும், அதெல்லாம் நடைபெறும் நினைக்கிறீங்களா நீங்க? அதுக்கு முன்னாடி உதவ சொல்லிக்கிறதுதான், இந்தியா வந்து பெரிய ஜனநாயகம், உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்றோம். ஜனநாயகத்தோட முக்கிய மூணு தூண் பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்வாங்க. இதுல முக்கியமான லெஜிஸ்லேச்சர்ல எம்பிஸ் எம்எல்ஏஸ்ல 1581 பேர் மேல கிரிமினல் வழக்கு இருக்கு. மொத்த எம்பி எம்எல்ஏல எம்எல்ஏக்கள்ல மூணுல ஒரு பங்கு பிரதிநிதிகள் மேல இந்த மாதிரி வழக்குகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கிய தூணான நீதித்துறை, நீதித்துறை வந்து இத்தனை 13,500 வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தலைகுனிவான விஷயம். முதல் படியா நான் அப்படிதான் பாக்குறேன். அதையும் மீறி இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் கொண்டு வந்தது வரவேற்கக்கூடிய விஷயம். பட் அது எப்படி செயல்பட போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்ப நீங்க கேட்டீங்க வட மாநிலங்கள்ல வந்து எப்படி செயல்பட போகுது, அங்கேயும் வந்து பல ஊழல் வழக்குகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நீதிபதிகள் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ண போறாங்க, எப்படி வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறையை பொறுத்து தான் இது அமையும் நான் பாக்குறேன். இப்போ சமீபமா வந்து நேஷனல் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி பில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அதை வந்து நலிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ அதுல பாத்தீங்கன்னா, இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி இணைந்து வந்து இணைந்து கூடவே நீதித்துறை இணைந்துதான் வந்து நீதிபதிகளை வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. பட் வந்து நீதித்துறை வந்து அதுக்கு வந்து இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நலிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீதித்துறை தன்னிலையா வந்து அவங்களுக்கு ஏற்ப நீதிபதிகள் நியமிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் தொடர்ந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சிறப்பு நீதிமன்றங்களையும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் தொடரும். இதனால என்ன ஆகும்னா, ஒரு சாதாரண நீதிபதிகள் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதே வந்து இந்த என்ஜேஎஸ்சி பில்ல இருந்து அது நடைமுறையில் இருந்துருந்துச்சு அப்படின்னா, பொதுவான இரு தரப்புக்கும் பொதுவான ஒரு நியூட்ரலான ஒரு நீதிபதி வந்து இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணி அந்த மாதிரி கேசஸ் நடந்துச்சுன்னா நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். திமுகவை சேர்ந்த திரு வைத்திலிங்கம் வந்திருக்காரு, வணக்கம் வைத்திலிங்கம் அவர்களே. இப்போ வந்து இந்த
நீதிமன்றங்களை பத்தி 12 நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து கிட்டத்தட்ட 7.8 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது, உத்தரவு கொடுத்திருக்கிறது. இந்த நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்படுமா, இல்லாத வழக்கம் போல நான் சார்ட்ட கேட்ட மாதிரிதான் ஜெயலலிதாவுக்கு அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு நீதிமன்றத்தின் கதி நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அந்த வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கிறது. அதுபோன்ற இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் விரைவாக செயல்படுமா, இல்லாத வழக்கம் போல இது இழுவையில் இருக்குமா என்ற ஒரு வினாவை எழுப்பியிருந்தேன். அவர் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை எப்படி இருக்குதுல? இல்லை, இது முன்முயற்சி வரவேற்கத்தக்கது என்பதில் சந்தேகம் இல்லை. அதாவது ஒரு 1500 அரசியல்வாதிகள் மீது வழக்குகள் முதலில் அதை டிஸ்போஸ் செய்கிறதுக்கு சில ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பண்ணுறாங்க, நல்ல முயற்சி எண்ணங்கள் வேணால் சரியாக இருக்கலாம். பட் அதற்குரிய போதுமான 12 கோர்ட் போதுமா? அப்புறம் வந்து என்ன டைம் பவுண்டு டிஸ்போசல் 1 இயருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ வந்து ஜுடிஷியல் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பைபாஸ் பண்ணி பண்ண போகிறீங்களா? எப்படி செய்ய, எப்படி சாத்தியம்? ஒரு நாளைக்கு இவங்க சொல்கிற கணக்கு இப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 6 வழக்குகள் ஒரு நாளைக்கு டிஸ்போஸ் பண்ணால் தான் அந்த 1 இயருக்குள்ளே எல்லா அரசியல்வாதிகள் வழக்கையும் முடியும். இம்மேலும் நீதிமன்றங்களை இன்னும் வந்து அதிகப்படுத்துவதற்கு இவங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் 12 போதுன்னு சொல்கிறாங்க? இதில் மாநிலங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செய்கிறதுக்கு தயாராக இல்லையா? அப்புறம் பல கேள்விகள் இருக்குது. அதாவது முன்பு நண்பர்கள் முந்தி சுந்தி சுந்தி சொன்னீங்க, எழுத வழக்கில் வந்து 19 ஆண்டு ஒரு சாதாரண வருமான வரி, நீங்கள் இந்த சொத்து குவிப்பு வழக்கை விட்டுருங்க, வருமான வரி தாக்கல் வழக்கையே 19 வருஷம் 20 வருஷம் அவங்க இழுத்தடிச்சாங்க. அதுக்கப்புறம் 21 வருஷம் தீர்ப்புக்கு ஒதுக்கப்பட்டு 8 மாதம் காத்திருந்தோம். இவைகளெல்லாம் அதாவது இந்த ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்கிறது எவ்வளவு, அது சாதாரண வார்த்தை அல்ல. தமிழ்நாடு அரசியலில் அதுதான் உண்மையானது. முதல்ல ஒரு இது சொல்லுவாங்க, மருத்துவர்களுக்கு சொல்லுவாங்க, ஃபிசிஷியன் ஹீல் தை செல்ஃப், முதல்ல உங்கள் உடம்பு உங்களெல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி ஜுடிஷியரியில் நண்பர் இப்போ சொல்லிட்டு வந்து கேட்டேன், ஜுடிஷியல் கமிஷனுக்கு முதல்ல கொலீஜியம் சிஸ்டமாக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு பங்கு இருக்கா, இல்லை உச்சநீதிமன்றம் மட்டும்தான் பண்ண முடியுமாங்கிறத பற்றி அந்த சண்டையை இன்னும் தீர்க்க முடியல. ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்த சட்டத்தையே செல்லாதுன்னு சொல்லி, ஏதாவது எந்த நியமரை முறை செல்லாது என்று ஒரு சட்டமன்றம் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியதோ அதை இந்த கொலிஜியம் சிஸ்டம்னு சொல்ற அந்த நீதிபதிகள் செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப நீதி எங்க இருக்குதுல்ல? சரி, இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு இப்ப 2 பொசிஷன்ல தீபக் மிஸ்ராக்கு அடுத்து ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் இருக்காரு. செல்லமேஸ்வர் சொல்றாரு, இந்த சிஸ்டத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறாரு. 2, அவர் வந்து செல்லமேஸ்வர் சொல்றாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர். இப்போ வந்து கொலிஜியத்தில் அவர் இருக்காரு, அவர் சொல்றாரு எனக்கு இதுல டிரான்ஸ்பரன்சியே இல்லை, அதனால எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்கிறாரு. அப்ப எப்படி எங்க முதல்ல ஜுடிஷியரியை முதல்ல கிளீன் பண்ணணும். அப்ப அதாவது ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல இருந்து தொடங்கி அப்புறம் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ்ல இருந்து எடுத்து எல்லாத்துக்கும் போடணும். அப்புறம் ரெண்டாவது, போதுமான நீதிபதிகளை நியமிக்கிறதுக்குள்ள உள்ள வேகன்சிஸ் இருக்குல்ல அரைஸ் ஆகுதுன்னா இதுல ஏன் டிலே பண்றாங்க? இதுல மாச கணக்குல டிலே பண்ண வேண்டிய அவசியம், காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதை பத்தி உச்ச நீதிமன்றம் ஏன் நீங்க கணக்குல எடுத்துக்கல? உயர்நீதிமன்றங்களில் பல இதெல்லாம் 6 மாதம் 1 வருஷம்லாம் வந்து இப்போ இன்னைக்கு சாங்ஷன் சேர்ந்து 75 பேர்னா 60 பேர் தான், 57 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னீங்களே சென்னை உயர்நீதிமன்றத்தில். ஏன் இது சாங்ஷன் சேர்ந்து சில அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு என்ன சிஸ்டம் அப்படின்னா அங்கே தான் வருது. இந்த கொலிஜியம் சிஸ்டத்தில் இவங்க வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் இந்த ப்ராசஸில் பண்ணுறது உள்ள டிலே, இதுக்கு யார் காரணம்? நீதித்துறை காரணம் இல்லையா? எனவே நீதித்துறை தன்னை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும், அப்புறம் அரசியல்வாதிகள் திருத்திக் கொள்வதை பற்றி அப்புறம் பார்க்க. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் டிஃபென்ஸ் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, இதை வந்து எனக்கு முழு உடன்பாடு தான், அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எதுவாக இப்போ சரி அது வேண்டாம். இப்போ இன்னொன்று கேட்குறேன், உயர் நீதிமன்றத்தில் இப்போ எலெக்ஷன் பெர்ஷன் இருக்குல்ல, எலெக்ஷன் பெர்ஷன் போட்டாக்க நீங்கள் 6 மாதத்தில் ஏன் அதை நீங்கள் டிஸ்பஸ் பண்ணக்கூடாது? ஏன் அதை நீங்கள் வந்து 5 ஆண்டு காலம் போ தாண்டிடுதே, பதவி முடிஞ்ச அப்புறம் தான் கூட தீர்ப்பு வருதே. அப்போ அந்த தீர்ப்பு அட்வைஸாக வந்தால் கூட அது இன்ஃபெக்சுவஸாக போடுது, ஸோ பயனெல்லாம் போயிடுது. ஸோ இதை பற்றி ஏன் நீதித்துறை கவனத்தை எடுத்தாங்க? இப்போ நீதித்துறை இது வந்து தன்னால் தன் முயற்சியில் முடித்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் அதையும் அவங்க செய்யலை. அதில் வந்து டே டு டே வீக்லி பேசிஸில் போடுங்க, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருத்தர போடுங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் பெர்ஷன்லாம் அடுத்து அதனுடைய கால வரையறையே 5 ஆண்டு காலம் தான். ஒரு வரை ஒரு ஒரு முறைகேடு நடந்துக்கிறது நிரூபிக்கிறதுக்கான அவகாசம் ஏன் நீங்கள் 5 ஆண்டு காலம் கொடுக்குறீங்க? இப்போ அதனால நீதித்துறை தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இன்னைக்கு ஒன்னு தனித்தனி கோர்ட் இருக்கு. இப்போ மத்திய சர்வீஸ் துறைக்கு தனி, கஸ்டம்ஸ் அண்ட் ஆஃபீஸர் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு உரிய தக்கவாறு தனித்தனி அமைப்பு இருக்கு.
ஆனா அந்த எல்லா அமைப்புகளுமே இந்த காலதாமதத்துக்கு உட்பட்டவைதான். சரி, 10 வருஷம் 15 வருஷம் பெண்டிங்ல இருக்க ஒரு சர்வீஸ் மேடர், சாதாரண ஒரு சர்வீஸ் மேடர் 15 வருஷம் பெண்டிங்ல இருந்தாக்கா அதுக்குள்ள அவன் இறந்து போடுவான். அதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன நிவாரணம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் 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 சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்க கூடியவை அல்ல. நிர்வாக தரப்பில் இதை நிர்வாகம் செய்கிற நீதிபதிகள் தீர்மானிக்க வேண்டிய விடயங்கள். ஏன் அதை பத்தி ஏன் அவங்க ஆலோசித்து ஒரு முடிவு வரக்கூடாது? இப்ப ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல வேணா நீங்க அரசாங்கம், நீதிபதி, உச்ச நீதிமன்றம், தலைமை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆனா உங்கள்ட்ட இருக்கிற கேஸ் டிஸ்போஸ் பண்றதுல அதுக்கே நீங்க அவகாசம் கொடுக்குறீங்க. அது எந்தெந்த வழக்குகளுக்கு அவகாசம் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுங்கிறது தீர்மானம் பண்ணுங்க. அதனால டிஸ்போசல் ஆஃப் கேசஸ்னா ஜென்ரலா வந்து ஏதோ அரசியல்வாத சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது மட்டும் போதாது. அதுவும் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா அவசியம் கூட. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கையே இந்த தீர்ப்புகள் எல்லாம் காலத்தில் வந்திருந்தால் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசியல் போக்குகள் எல்லாம் மாறி போயிருக்கும். ஆனால் அந்த அரசியல் போக்கை தடுத்து நிறுத்தியது நீதிமன்றங்களுடைய தாமதமான தீர்ப்புகள் தான், தாமதமான விசாரணைகள் தான். எனவே நீதிமன்றங்கள் இந்த இந்த 12 கோடி பற்றாது. ஏன் எல்லா மாநிலங்களையும் வரட்டுமே? நீங்க முதல்ல இந்த லோக்பால் லோக் அதுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க இல்லையா, அதையே நீங்க உடனடியாக அமல்படுத்தல. அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் நீதி பரிபாலனம் செய்கிறவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நாம் தெளிவாக விவாதித்து ஒரு முடிவு வேண்டும். தொடர்ந்து பேசலாம் சார். இப்ப வந்து இந்த நிலுவை, அதாவது வழக்குகள் வந்து இழுத்துக்கிட்டே போறதுன்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்திற்கு முன்பு ஒரு ஆனந்த விடங்கள் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சாமானிய ஒரு மனிதர், ஒரு பண்ணையார் போல இருக்கிறவர் வந்து ஒரு வக்கீல்கிட்ட வந்து பேசுறாரு. வக்கீல் இழைத்திருப்பார், ஒரு பண்ணையாரை செழிப்பா இருப்பாரு. அதை அப்படியே மாத்தி ஆயிரம் கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து வக்கீல் செழிப்பு ஆயிடுவாரு, பண்ணையார் வந்து இழைச்சி போயிடுவாரு. அதனால அந்த ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன்லேயே அதை நம்ம விரைவிக்காங்க எவ்வளவு பெரிய இழுவையில் நடந்திருக்குன்ட்டு. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஒரு வழக்கு இழுத்தடிப்பது என்பது சாதாரண விஷயம், வாய்தா என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? உண்மையில் இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பாலும் 99% வழக்குகள் இழுத்தடிக்கப்படுகின்றன என்பது என்னுடைய சொந்த கருத்து. அதில் மாறுபட்ட கருத்து இருக்கவில்லை. நீதிபதியாக சுமார் 35 ஆண்டுகள் அனுபவம் உள்ள எனக்கு சில வழக்குகளை எடுத்து நடத்தும் பொழுது அந்த வழக்குகளில் போடப்படுகின்ற இடைப்பட்ட இன்ட்ராலேகட்டரி பெட்டிஷன் அல்லது இடைநிலை மனுக்கள் என்று பல மனுக்களை போடுவார்கள். அவ்வாறு மனுக்களை போட்டால் அதில் கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் நோட்டீஸ் தந்து இருதரப்பும் கேட்டு அதில் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அதில் ஆட்சேபனை என கூறி அதன் மீது அப்பீல் போய்விடுவார்கள். அப்பொழுது அசல் வழக்கு அந்த மனு உயர்நீதிமன்றத்தில் தீர்மானிக்கின்ற வரை அசல் வழக்கை தொட இயலாத நிலை ஏற்பட்டுவிடும். இது ஒரு வகை தாமதம். அதேபோல் காலதாமதம் மட்டும் ஒரு வழக்கை பாதிப்பது இல்லை, மிக வேகமாக நடத்தினாலும் ஒரு வழக்கில் ஹரி பரி என்று ஹரிடு ஜஸ்டிஸ் இஸ் பரிடு ஜஸ்டிஸ் என்பார்கள். அதேபோல் நடந்த வழக்குகளும் உள்ளது. உதாரணத்திற்கு ஒழுங்காக ரயில்வேயில் டிக்கெட் வாங்கி கொண்டு பயணித்தவர்களை அவர்களுக்கு தேதி, அப்பொழுது பழையெல்லாம் தேதி போடுவார்கள், அந்த தேதியை புக்கிங் அந்த டிக்கெட் வழங்குகின்ற குமஸ்தா தவறான தேதியை அதில் போட்டு பயணி கொடுத்து அந்த பயணி நிறுத்தப்பட்டு அவர் டிக்கெட் வாங்காமல் பயணம் செய்ததாக தடுக்கப்பட்டு சிறைக்கு உள்ளாகி பிற்பாடு உண்மை அறிந்து ரயில்வே துறை அதிகாரிகள்லாம் சென்று அவர்கள் மன்னிப்பு கேட்டு அவர்களை விடுத்து செல்கிற கதைகள்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வழக்கை வேகமாக நடத்தாமல் சிறிது அவர்களை கேட்டு நடத்தியிருந்தால் அந்த அநியாயம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தற்பொழுது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் வைத்துள்ளது. இங்கு இருவருமே சரியான கருத்தை தான் கூறினார்கள். அந்த நீதிமன்றங்கள் போதுமா என்றால் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும் போதாது. ஏனென்றால் அரசியல்வாதிகளுடைய வழக்குகள் ஒரு வழக்கை நடத்துவதும்
தனிநபர்களின் 10 வழக்கை நடத்துவதற்கு சமமாகத்தான் அது அமையும். ஏனென்றால் அரசியல்வாதி வழக்குகளில் உதாரணமாக அது சாதாரண வழக்காக இருக்காது, ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கும். ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு என்றாலே ஆவணங்கள், தஸ்தாவேஜுகள், கடித பரிவர்த்தனை, தொலைபேசிகள், அவர்களை கூப்பிடு, இவர்களை கூப்பிடு என்று சாட்சிய பட்டியலே 100-150 மேல் போய்கொண்டே இருக்கும். மேலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள புது சாட்சிகளை எல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் கொண்டு வருவார்கள். இதையெல்லாம் நீதிபதிகள் வாய்ப்பு அளிக்காமல் அந்த வழக்குகளை தீர்மானிக்க இயலாது. ஆகவே இந்த உச்சநீதிமன்றம் பணத்தை ஒதுக்கி உள்ளது. இதில் நீதிமன்றங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நீதிபதிகளை நியமிப்பது மட்டும் போதாது. இப்பொழுது இவர்கள் இருவரும் கூறினால் நீதிபதி நியமனத்தில் காலேஜியம், ஆனால் இந்த சிறப்பு நீதிபதிகளுக்கு காலேஜியம் சிஸ்டம் கிடையாது. இவர்கள் நியமிக்கப்படுவது உயர் நீதிமன்றத்திலிருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கேடர், அதாவது மாவட்ட நீதிபதி தகுதி உள்ளவர்களை நியமிப்பார்கள். அதில் சீனியர் மோஸ்ட் சீனியாரிட்டி சீனியர் மோஸ்ட் கிரிமினல் சைட் நல்லா பண்ணுறவங்க எல்லாம் பார்த்து தான் நியமிப்பாங்க. அதில் காலேஜியம் சிஸ்டத்தோட பாதிப்பு இதுக்கு இருக்காது. ஆனால் இந்த நீதிமன்றங்கள் செயல்பாடுகளுக்கு போதுமான அரசாங்க ஆதரவும், உதாரணத்திற்கு அரசு வழக்கறிஞர் நியமிப்பது அரசாங்கம் நியமிக்க வேண்டும், அந்த அரசு வழக்கறிஞரே நியமிக்கப்படாமல் உள்ள நிலையில் நீதிபதியால், அதுபோல் எத்தனையோ நீதிமன்றங்கள் உள்ளன. இன்னும் வேடிக்கையாக ஸ்டெனோகிராஃபர்களே இல்லாத நீதிமன்றங்கள் உள்ளன. இவை எல்லாம் வேடிக்கையாக நீதிபதிகள் வேகமாக வழக்கை நடத்துவதில்லை என்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் வெளியே தெரிகிறது. ஏனென்றால் நீதிபதி மேடை போட்டு மேலே அமர்ந்திருக்கிறார். உண்மையில் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீதிபதி என்பவரை நான் வர்ணிக்கும் பொழுது ஒரு பெரிய பேருந்தை பார்த்தோம் என்றால் கையிலே ஸ்டேரிங் பிடித்து கொண்டிருக்கும் டிரைவர் ஓட்டுவது தான் தெரியும். பிரேக், ஆக்சிலேட்டர் போன்ற கீர் போன்ற எந்த பாகமும் வெளியிலிருந்து பார்ப்பவருக்கு தெரியாது. நீதித்துறையில் வேடிக்கை என்னவென்றால் நீதிபதி போடுகின்ற உத்தரவு இருக்கிறது, இவரைக்கு அழைப்பு சம்மன் அனுப்புக என உத்தரவு போட்டால் அந்த அழைப்பு சம்மனை நீதிபதி எழுதி கொண்டிருக்க மாட்டார். அதற்கென்று ஒரு பிரிவு, அதில் அழைப்பு சம்மன்கள், அது போலீஸ் துறைக்கு சென்று போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரையோ அல்லது சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரையோ சென்று தான் அந்த சம்மனை அங்கே அவருக்கு சமர்ப்பித்து அவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வாரண்ட் போட்டால் கைது செய்து. இப்பொழுது பாருங்கள், நீதிபதி உத்தரவு போடுகிறார். நீதிபதி என்பவர் படையில்லாத அரசர், செயல்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு அரசர். ஆகவே அவர் உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருப்பார். அதை வேடிக்கையாக என்ன சொல்ல போனால், வேகமாக வழக்கை நடத்த வேண்டும், இந்த வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று வழக்கை தொடுத்தவர்கள் வழக்கை வேகமாக நடத்துவதற்கு முனைவார்கள். எப்படி என்றால் ஆக்சிலேட்டரில் காலை வைத்து அழுத்துவது போல். இந்த வழக்கை நடத்தவே விடக்கூடாது, இதில் வழக்கிலிருந்து நாம் தப்பித்தாகணும், காலதாமதம் செய்தால் நம்முடைய ஆட்சி வந்துவிடும், நமக்கு வசதியாக போய்விடும், அதானே நடந்தது. உடனே அவர் பிரேக்கை அழுத்தி கொண்டிருப்பார். நான் சொன்ன ப்ராசஸ் சிஸ்டம், சம்மன், வாரண்ட், இதெல்லாம் இதெல்லாம் போலீஸ் துறைகிட்ட இருக்குது, கிரிமினல் கேட்டில். அப்போது எதுவுமே இல்லாமல் வெறும் ஸ்டேரிங் மட்டும் உள்ள ஒரு நபர், நம்ம ரோடு கண்டிஷன் தெரியும், நம்ம சமுதாயத்தோட நிலைமை, அது எவ்வளவு பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில், இதில் விபத்து இல்லாமல் அந்த நீதிபதி ஓட்டியாக வேண்டும், இதுதான் நீதிபதி நிலைமை. ஆகவே இருக்கின்ற சூழலில் முழு ஒத்துழைப்பு தந்து அனைத்து உபகரணங்களையும் ஸ்டெனோகிராஃபர் முதற்கொண்டு ஒவ்வொரு கீழமை நீதிமன்றம், உதாரணம் சொல்கிறேனே, வடக்கு தேக்கத்தில் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும், ஆனால் ஒவ்வொரு கீழமை நீதிமன்றங்களுக்கும் அனைத்து இந்த நீதிபதிகள் சங்கத்தின் சார்பாக பலமுறை கேட்டுள்ளோம், குறைந்தபட்சம் 2 ஸ்டெனோகிராஃபர்களை நீங்கள் நியமியுங்கள் என்று கேட்டுள்ளோம். ஆனால் டைப்பிஸ்டுகளே, சாட்சியத்தை டைப் செய்வதற்கான போதுமான டைப்பிஸ்டுகளே கிடையாது, அவ்வாறு உள்ள நிலைமை தான் இருக்கிறது. ஆகவே அனைத்து மிஷினரிகளும், அதாவது சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் தந்தால் இந்த வழக்குகள்லாம் சீக்கிரமாக நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் அண்ட் ஸ்டாஃப் அரசாங்கம் தருமா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. கண்டிப்பாக
யுவராஜ் இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு 6 வழக்குகள் எடுத்து நடத்தினாதான் இது செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சார் சொல்ற மாதிரி ஆள் பற்றாக்குறை இங்க மட்டுமில்ல பல இடங்கள்ல வந்து ஆள் பற்றாக்குறை என்பது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்போ அது ஆதார் கார்டு கொடுத்தா கூட அதற்கும் கூட சரியான முறையில் செயல்படுத்த முடியல, அதற்கான கவர்மெண்ட்ல பேஸ்மெண்ட் ஆள் கிடையாதுன்னு சொல்லப்பட்டு, அது மாதிரி மாநில அரசுக்கும் வந்து பல்வேறு பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்கள் எடுக்க முடியல, அது பற்றாக்குறை என்றதுக்கு. அதனால ஒரு அறிவிப்போடு நின்றது விட விட அடுத்த கட்டத்தில் செயல்படுத்துவது அதற்கான தேவையான இடம் இடத்தை தேடுவது பெரிய விஷயமா இருக்கும். முதல்ல இடத்தை தேட வேண்டும், அதற்கு பின் அதன் ஆட்கள், அதற்கான சப்போர்ட்டான பொருட்கள் போன்ற விஷயங்கள்லாம் தர்றதுக்கே எவ்வளவு நாட்கள் ஆகும் தெரியல. அறிவிச்சிட்டாங்க, 7.5 கோடி அறிவிச்சாச்சு, பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியாச்சு, இந்த பணம் வந்து சேருவது, அடுத்தபடியாக நீதிபதி யார் என்று பார்ப்பது, இடம் தேடுவது போன்ற பெரிய இவர் பெரிய வேலையே இருக்குது. இதெல்லாம் அவளை எளிதில் நடந்துவிடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசு பார்த்தீங்கன்னா நாங்களும் ஊழலுக்கு எதுதான் இருக்கும் அப்படிங்கிறத வெளிக்காட்டணுங்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்க. பட் இதை செயல்படுத்துறதுல கண்டிப்பாக நிறைய டிலே இருக்கும், லேக் இருக்கும். இன்னொன்று சொன்னீங்க இந்த மிச்ச சப்போர்ட் சிஸ்டம் அதெல்லாம் கொண்டு வருது அப்படின்ட்டு. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசில் 1.7 லட்சம் கோடி மொத்த பட்ஜெட்டில் 1000 கோடிக்கும் குறைவாக நீதித்துறைக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா 21.5 லட்சம் கோடியில் 1700 கோடி தான் வந்து நீதித்துறைக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்த பட்ஜெட்டில் 0.1% விட கம்மியாக இருக்குது. இது மத்திய அரசு லெவலில் சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக பிற மாநில அரசுகள் எல்லாமே சேர்ந்து நிதி அலோகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15,000 கோடிக்கும் குறைவாக தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க நீதித்துறைக்கு அலோகேட் பண்ணக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15,000 கோடிக்கும் குறைவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நீதிபதிகளுமே வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கு. இருக்கக்கூடிய பொது நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றங்கள் இல்லாமல் பொது நீதிமன்றங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ் டு பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 லட்சம் மக்கள் தொகைக்கு எத்தனை நீதிபதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 13 நீதிபதிகள் தான் இருக்காங்க. ஆனால் வளர்ந்த நாடுகளில் சர்வதேச அளவில் வந்து இது வந்து 50 நீதிபதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லெவலாக வச்சிருக்காங்க. 1987 ஒரு லா கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. அப்போவே என்ன சொன்னாங்கன்னா 1987 2000 ஆண்டுக்குள்ள இதை வந்து 50 உயர்த்தணும் அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. பட் இன்னி வரைக்கும் நம்மளால அந்த லெவலுக்கு வந்து போக முடியல. ஸோ இந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணக்கூடிய விஷயம் ஒன்று. இரண்டாவது இந்த நீதிபதிகள் நியமனம், அது இவர் சொன்னாரு ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருக்கிறது தான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருக்கவங்களே ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படிங்கறதுதான் இப்போ ஒரு நிலைமையா இருக்கு நமக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மிச்ச சப்போர்ட் சிஸ்டமும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அரசு பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலேயே வந்து செயலில் காட்டணும் அப்படின்னு ஒரு அந்த பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மிச்ச நீதிமன்றங்களுக்கும் தேவையான சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளோட வழக்குகள் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு தனி நபராக அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட வழக்கு வந்து முக்கியமான விஷயம். அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இது கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் பொதுமக்களுக்கும் அதேமான தேவை இருக்கு. அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கோட கேஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பொதுமக்களுக்கு அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா அவங்களோட வழக்கு முக்கியம், அது அவங்களுக்கு விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் செயல்படுத்துறது நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் மிச்ச நீதிமன்றங்களும் வந்து சிறப்பாக செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். சார், இப்போ நம்ம நீங்கள் வந்து ஜெயலலிதாவின் வழக்கை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற அதே வேளையில் 2G வழக்கும் இதே போல தான் நிலைவிலே சென்று கொண்டிருக்கிறார். அதுக்கு கூட கடைசி இல்லையே, நாங்கள் வந்து வி வாண்ட் ஜஸ்டிஸ், ரொம்ப குயிக் ஜஸ்டிஸ் தான் நாம கேக்குறோம். அவங்க டிலே பண்ணிட்டு இருக்காங்க, எந்த விலையும் காரணம் இல்லை. ரெண்டாவது இப்ப நண்பர் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, எதிர்களுக்காக ஆஜராகக்கூடிய எல்லா வக்கீல்களும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீட்டிக்கத்தான் முயற்சிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு விடுதலையா தண்டனையா என்கிறது உறுதிதம் ஆகாத நிலையில இயன்றவரை நீட்டிப்பது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்கிறது, அப்படிதான் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா அது அவங்க வேலை. ஆனா மேல உட்காந்து தீர்ப்பளிக்கிறவங்க உடனடியா நீங்க முடிவெடுக்கிறதுல என்ன தயக்கம்? இப்ப இடைநிலை மனு போட்டு ஒரு தீர்ப்பளிச்சா அதன் மேல ஒரு மேல்முறையீடு போனா அதுலயும் கூட உடனடியாக தீர்வு சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் நீங்க வளர்த்திட்டு போறீங்க? அதுல பெண்டன்சி போறதுக்கு யார காரணம்? நீங்க இப்ப முதல்ல ஸ்டே கொடுக்குறீங்க,
அப்புறம் அடுத்த டிஸ்போசலுக்கு தூக்கி ஒரு மாதம் ஒரு வருஷம் தள்ளி போடுறீங்க, அப்புறம் எப்படி தீரும்? அதுக்கு குயிக் ஜஸ்டிஸ் அதுக்கு அதுக்கு வந்து நீங்க தான் அதுக்கு அதுக்கு தீர்வு வச்சு அதுக்கு ஒன்று சாட்சிக்கு சம்மளம் தேவைப்படாது. இப்போ அந்த அதெல்லாம் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் சட்டபூர்வமான தீர்ப்புகளாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். 99% இந்த இடைநிலை மனுக்கள் மீதான மேன்முறையீடுகள் அதை பொறுத்தவரையில் நீதிபதிகள் சட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடிய விடயங்களாக தான் இருக்கும். அது அவங்க அவங்க தாமதப்படுத்தினா அதுக்கு யார் காரணம்? அதனால தான் சொன்னேன் முதல்ல பிசிஷியன் ஹீல் தைசல்ங்கிற மாதிரி முதல்ல ஜுடிஷியரி இருக்க முதல்ல உங்களை நீங்க முதல்ல குணமாக்கி கொள்ளுங்கள். அது அதில் உங்கள்கிட்ட உள்ள தப்பெல்லாம் குறைகளை நிறைகளை ஆக்கி கொள்ளுங்கள். அந்த தாமதப்படுத்துதல் என்ற நிலை உங்களிடம் இருக்கிறது, அது எங்க இருக்குங்கிறத அலசி ஆராயுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க உங்ககுள்ள. நீங்க டிஃபென்ஸ் லாயர்ஸ் வந்து அவங்க அவங்க அப்படிதான் செய்வாங்க, அது அவங்களோட வேலை. ஆனா உங்களோட வேலை நீங்க செஞ்சீங்கன்னா இது முறியடிக்கப்படும். என்ன சொல்ல போனா அப்படி பார்த்தா அதாவது உயரிய உட்டோப்பி ரொம்ப ஜஸ்டிஃபைடு, அதாவது எல்லா வழக்கறிஞர்களும் நியாயத்தின் பார்த்தா நிற்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு அணுகினீர்களே, ஆனால் அப்புறம் வந்து நீதிக்கெல்லாம் வந்து வேலையே கிடையாது. அப்படிதான் பார்த்தாக்கா வந்து நீ எந்த நீதிமன்றமும் இயங்கவே முடியாது, இவ்வளவு வக்கீல்களே தேவையில்லை. இவ்வளவு வக்கீல்களை வந்து ஓவர் ஃபுளோயிங், இப்போ ஓவர் ஃபுளோயிங் இப்போ ரொம்ப இது வந்து இத்தனை வக்கீல்களுக்கு தேவையே இல்லைதான். ஆனால் இவர் என்ன செய்யறாங்க, இப்ப நீதித்துறையில வந்து நீதியை தேடி அலைகின்ற வழக்கறிஞர்களை விட கட்சிக்காரர்களின் நலம் பேணுகிற வழக்கறிஞர்கள் தான் 99.99% விழுக்காடு. அதனால நீதி இப்போ வந்து காந்திஜி மட்டும் சொன்னா அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணி அவரு அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த போலாம் அவர் அதான் பண்ணிருக்காரு. அவர் ஈவன் புறநோட்டு வழக்கு எல்லாம் கூட பஞ்சாயத்து பண்ணி தான் தீர்த்திருக்கிறாரு. அது அது வழக்கறிஞர் கடமையா அவர் கருதினார். அதெல்லாம் அந்த கான்செப்ட் இப்ப இருக்க அமல் இருக்கா, அமல் இருந்தாக்க அவர் ஜீவிக்க முடியுமா? அப்ப இந்த இன்னும் சொல்ல போனாக்கா இப்ப நான் ஒரு கட்டுரை படிச்சேன், வழக்கறிஞர்கள் ஒரு கம்யூனிட்டி தேவையில்லை. ஏன்னா ப்ராசிக்யூஷன் ஜட்ஜு அவ்வளவுதானே, நீங்க நீங்க சாட்சியங்கள் இருக்கு பண்ணுங்களேன். இதுக்கு வழக்கறிஞர் வேணா விளக்க, அதாவது சட்டம் ஒரு இருட்டரே வழக்கறிஞர் வாதம், வாதம் ஒரு விளக்கு அவ்வளவுதான். ஆனா அந்த விளக்க வந்து நீங்க வந்து அது அது வந்து அணைத்து விடக்கூடாது. அதனால அது வந்து அது அதை ஏந்துகிறவர்கள் ஒளி விளக்காக அந்த குறைகளை நீக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இருட்டாக்குகளாக இருந்தால் நீங்கள் எப்படி எப்படி நியாயம் கிடைக்கும்? அதனால நீங்கள் வழக்கறிஞர்களை குறை சொல்ல, இன்னைக்கு போலி வழக்கறிஞர்கள் வந்து இருக்காங்க 1500 பேர் 2000 பேருக்கு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு இதுக்கு என்ன சொல்றீங்க? இது இந்த குற்றங்கிறது போலி வழக்கறிஞர்கள்லேருந்து போலி மருத்துவர்கள்லேருந்து போலி காவல்துறையில் கூட இருக்காங்க போய், அது குற்றம் குற்றமிழைப்பவர்களே இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது சமுதாயத்தில் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் ஏ சொசைட்டி, அது வந்து சமுதாயத்திலிருந்து பிரிக்க முடியாத அங்கம் குற்றமிழைப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு பங்கு இருக்கும். ஒரு 5%, 7%, 10% இருக்கும். அதை போய் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. அது எல்லா துறையிலும் இருப்பான், அது மருத்துவ துறையில இருப்பான், வழக்கறிஞர் தொழில் இருப்பான், கம்பெனியில் இருப்பான். கம்பெனி லெவலில் வந்து எவ்வளவு தூரம் மோசடி செய்யறவங்க, ஆடிட்டர் தொழிலில் மோசடி செய்யறவங்க இல்லையா? அதனால எல்லா துறைகளிலும் மோசடி செய்கிறவர்கள் குற்றமிழைப்பவர்கள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். அவர்களை களைந்து பொதுமக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை கிளியர் பண்ண வேண்டியதுதான் அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சிக்கு வருகிறவர்களுடைய வேலை. அதை செய்யுங்க. நிர்வாகத்துக்கு வருகிற ஆட்சியாளர்கள் செய்யட்டும், நீதிபதி அதை நீதி பரிபாலனத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பொறுப்பேற்கிற ஆட்சியாளர் நம்பவே முடியல. ஆட்சியாளர்கள் தான் இந்த அதிமுக அரசு பார்த்து போது சென்னை உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு எல்லா ஊர்லயும் சுத்திட்டு எஜுகேட்டட். அது வந்து சட்டமன்றத்துக்கு போறவங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா சட்டமன்ற உறுப்பினர்களோட வேலை என்ன? சட்டம் ஏதாவது ஒவ்வொரு சட்டத்தையும் இப்ப இப்போ குளிர்கால கூட்டத்தோட பாராளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. 16 மசோதாக்களை வந்து தாக்கல் செஞ்சு நிறைவேற்ற போறாங்க. இந்த 5, 10, 15 நாளில் நீங்க இந்த மசோதா பற்றிய விவாதங்களை நீங்கள் பார்க்க முடிகிறதா? எத்தனை உறுப்பினர்கள் மசோதாக்கள் பற்றிய விவாதங்களை மக்கள் தெரியப்படுத்துறாரு? மதர்லேண்ட் ஒரு பத்திரிகை முதல்ல நடத்த பாபராபட்டில் நடத்தினார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு இஷ்யூ பத்தியும் டிபேட் நடக்கும்போது எந்தெந்த கட்சிக்காரர்கள் என்ன அந்த பத்திரிகை மதர்ல பத்திரிகை பேர் எதுவுமே இருக்காது. ஒன்லி ப்ரொசீடிங்ஸ் லோக்சபா ப்ரொசீடிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுல என்னன்னா ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சட்டம் வரைவு சட்ட வரைவு மசோதா வந்தால் எந்தெந்த கட்சி உறுப்பினர்கள் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்தார்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது அதுதான் அவங்க வேலை, அதுக்கு தான் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. இங்க சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சட்டங்களை பற்றிய வரைவு மசோதாக்களை அலசி ஆராய்ந்து திருத்தங்களை சொல்லி அதை கூர்மைப்படுத்துவது செம்மைப்படுத்துவது தான் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை. அதை செய்யறதுக்கு தூண்டுறதுக்கு கட்சிகளும் முன் வரணும் கண்டிப்பா.
சார், இப்போ இந்த மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களை இப்போ நம்ம கொடுத்துருக்கோம், இந்த 10 நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அது என்னென்னா, தமிழகத்தில் தான் நடைபெற்று கொண்டிருந்தது ஜெயலலிதா வழக்கு, ஆனால் இங்கு தீர்ப்பு கிடைக்காதுன்றதுக்காக நம்ம பெங்களூர் போய் நடத்துவோம் அப்படின்னு பக்கத்து மாநிலத்தை நம்பி தான் நம்ம சென்றோம். அதே போல் இங்கே இருக்கிற வழக்கை பாண்டிச்சேரிக்கு எடுத்து சென்றோம். அதனால் அந்தந்த மாநிலத்தில் நடத்துவதற்கே அந்தந்த மாநிலத்தில் வழக்கு தொடுத்ததுலே சந்தேகப்படுறாங்க, நடத்து கரெக்டாக இருக்கா, ஏன்னா ஆட்சியாக இருக்காங்க மாற்றுவார்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாநிலத்தில் அங்கங்கே வந்து நீதிமன்றம் திறக்கின்றார்கள். இப்போ ஆட்சி அரசு அதிகாரங்கள் இதில் செயல்படுத்த முயற்சி செய்வார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம் இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கட்டாயமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆல் இந்த கேம் என்பார்கள். அனைத்து விளையாட்டுகளும் அந்த வழக்கில் விளையாடப்படும். அரசும் அரசு சார்ந்த நபர்களுக்கும் அரசு சார்ந்த அமைப்புகளால் எவ்வளவு சலுகைகள் காட்ட முடியுமோ அவ்வளவும் காட்டப்பட்டதற்கு முன்னுதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க இயலாத ஒன்று. இதையெல்லாம் சுமந்து கொண்டுதான் நீதிமன்றங்கள் செயல்பட்டாக வேண்டும். இப்பொழுது 7.6 கோடி என்று நினைக்கிறேன் ஒதுக்கி இருக்கிறது. ஆமா, 7.6 கோடி. இது 7.8 கோடி. 7.8 கோடி. இந்த 7.8 கோடியே ஓராண்டு கூட போதாத தொகையாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நீதிமன்றங்களுக்கு இடவசதி, அதற்கான வாடகை, நீதிமன்றங்களுக்கான ஊழியர்கள் நியமிப்பது, நீதிமன்றங்களுக்கான அமைப்புகளை ஏற்படுத்துவது போன்ற செலவுகள் எடுத்துக்கொண்டால் இந்த தொகையானது ஒரு 6 மாதத்திற்குள்ள போதாத தொகையாகத்தான் எனக்கு படுகிறது, என் அனுபவத்தில் படுகிறது. அவ்வாறு இருக்கும்போது நீதிபதிகளுக்குள்ள சம்பளம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது கால்குலேஷன் எப்படி இருக்கு. கால்குலேஷன் போட்டுள்ளார்கள், ஆனால் மினிமம் கால்குலேஷனாக இப்பொழுது உதாரணத்துக்கு தெரியும், சில விலைகள் நிர்ணயிக்கும் போது அரசாங்க தரப்பில் எவ்வளவு குறைத்து நிர்ணயிப்பார்கள். நீங்கள் உண்மையாக மார்க்கெட்டுக்கு சென்றால் அந்த பொருளின் உண்மையான விலை என்ன என்பது தெரியும். உண்மையான விலையை கொடுத்தால் நல்ல கான்ட்ராக்டர் வந்து செய்து விட்டு போவார். இவர்கள் அடிமாட்டு விலையை கொடுத்தால் வேலையே நடக்காததற்காக வழிமுறைகள் என்னென்ன பித்தலாட்டங்கள் தெரிந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து செய்து கெடுத்து விடுவார். அதேபோல்தான் நிறைய இடங்களில் இவ்வாறு உள்ள தொகைகள் மிகவும் குறைவாக கணக்கிடப்படுகிறது. இந்த தொகை ரெக்கரிங் அமௌண்ட்டா அல்லது ஒரு தடவை தான் தருவார்களா என்பதெல்லாம் அதில் விளக்கம் இல்லை. நான் படித்தவரை இந்த தொகையானது போதவில்லை என்றால் அதற்கு மாற்று வழி அதில் இல்லை. அவ்வாறு ஓராண்டுக்குத்தான் இந்த தொகை என்றால் அடுத்த ஆண்டுக்கு என்ன நிலைமை, அதை யார் ஒதுக்குவார்கள், அதனுடைய செலவுகள் யார் ஏற்றுக்கொள்வார்கள், இவ்வாறு பல சூழ்நிலைகள் அதில் இருந்தது. அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலும் அரசாங்கம் முன்வந்து நாங்கள் 12 நீதிமன்றங்களை அமைக்கிறோம், 2 MPக்களுக்கு 10 MLAக்கள் மாநிலம் என்று ஒதுக்கினார்கள். அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டது எந்த மாநிலத்தில் அரசியல்வாதிகள் அதிக வழக்குகள் உள்ளதோ அந்த மாநிலங்களை கருத்தில் கொண்டார்கள். இந்தியா 21 மாநிலங்களுக்கு மேல் உள்ளது. அப்போ நீதிமன்றம் ஒதுக்காத மாநில வழக்குகள் எங்கே செய்யணும்? இந்த நீதிமன்றங்களுக்கு தான் வந்தாக வேண்டும். அவ்வாறு வர வேண்டும் என்றால் அதுக்குள்ள சட்ட பிரச்சனைகள் என்ன என்பது தெரியவில்லை. ஏனென்றால் பிளேஸ் ஆஃப் ஜூரிடிக்ஷன் இது எல்லாம் டிரான்ஸ்ஃபர் கேஸ கூட நீங்க சொன்ன டிரான்ஸ்பர் எல்லாம் இதுல வரதான் செய்யும். ஏன்னாக்க நீதிமன்றங்கள் குறைவாக வைத்து விட்டு இங்க வைத்தால் நீதிமன்றம் இல்லாத தெலுங்கானா மாநிலத்துக்கு நீதிமன்றம் ஒதுக்கப்படவில்லை. அப்போ தெலுங்கானா மாநில நீதிமன்றம் எங்கே வந்தாகணும், ஆந்திராவுக்கு தான் வந்தாகணும். அதே போல் சத்தீஸ்கருக்கு இல்லை, அவர் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு ஒன்று ஆந்திரா வர வேண்டும், இல்லாட்டி மேற்கொண்டு மத்திய பிரதேசத்துக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு உள்ள நிலைகள் இன்னும் தெளிவாக்கப்படவில்லை. ஆகவே இது வரவேற்க வேண்டிய முன்னுதாரணமே அல்லாமல் இது சாம்பிளாக எடுத்துக்கொண்டு இதை அனுபவமாக கொண்டு மேற்கொண்டு எவ்வகையில் இந்த முறையை அரசியல்வாதிகளுக்காக ஏற்படுத்தப்படுகின்ற சிறப்பு நீதிமன்றங்களை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு
காலங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இல்லை, இப்போ நம்ம சிறப்பு நீதிமன்றம்னு சொல்லும்போது இந்த ஜெயலலிதா மரணத்தை குறித்து ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அது பல ஆண்டு பல நாட்கள் வந்து யார் நீதிபதினே சொல்லாமல் இருந்தாங்க. அவர் நீதிபதியை சொன்னாங்க. அப்புறம் இடத்தை தேடுவதற்கு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ஒரு மாதிரி எழுலகத்தில் ஒரு இடத்த பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கே வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதே ஒரு பெரிய ப்ராசஸாகவே போச்சு. ஒரு சாதாரண ஒரு அரசு எடுத்து நடத்தக்கூடிய விஷயத்துக்கு இவ்வளோ பிரச்சனை என்றால், இப்போ மத்திய அரசு சொல்லியிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி அது ஆட்சிக்கு ஆளுங்கட்சி சேர்ந்தது எப்படி அதை உடனே எளிதாக நடத்தக்கூடிய இடம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்களா? இது போன்ற குற்றச்சாட்டுகள் அதே போல் இடம் கிடைக்கவில்லை என்ற நிலையிலேயே தமிழ்நாட்டில் பல நீதிமன்றங்கள் திறக்கப்படாமல் உள்ளது. மேலும் கட்டிடங்கள் பாதி நிலையிலே கட்டப்பட்ட நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் இன்னும் கட்டி முடிக்காததால் திறக்க இயலாத நீதிமன்றங்களும் நிறைய உள்ளது. ஆகவே இது எல்லாம் இந்த வழக்குகளை பொறுத்தவரை யார் இடம் ஒதுக்குவது, எங்கே ஒதுக்குவது, யார் செய்வது என்பதெல்லாம் இன்னும் தெளிவாக்கப்படவில்லை. என்னை பொறுத்தவரை எவ்வளவு வேகமாக நடத்தினாலும் இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுவதற்கு ஓராண்டுகளுக்கு மேல் ஆகும். யுவராஜ், இப்ப சார் சொன்ன மாதிரி ஓராண்டுக்கு மேல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது வந்து ஒரு உத்தரவு வரும் வெறும் காகித உத்தரவாகவே முடிந்து விடுமோ என்று கூட நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் வந்து அதற்கு பிறகு இது மேல யாராவது மேல்முறையீடு போன்ற விஷயங்கள் செய்யலாம், தேவையா என்று கேட்கலாம். அதனால வெறும் உத்தரவாக போயிடுமோ, இல்லை இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன் போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரலாம். அதனால இந்த விஷயத்தை உடனே செயல்படுத்துவதற்கு பல்வேறு தடங்கள், சார் சொன்னது பல்வேறு தடங்கல்கள் இருக்கிறது. அதற்கு பின்னாடி யாரை ஜட்ஜா அறிவிக்கலாம் போன்ற விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த உத்தரவாகவே இருந்து விடுமோ என்ற ஐயம் கூட இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தடங்கல்கள் அப்படின்னு சொல்லும்போது 2014 வந்து இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு தடை பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து இந்த ஐடியா வந்து ஒரு ஆர்டராக வந்ததுக்கு அது நல்ல விஷயம். 2014 இது ஒரு நல்ல முன்னேற்றமாக பார்க்குறேன். பட் திரும்பவும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பல தடங்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம்தான். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 1581 பிரதிநிதிகள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த நீதிமன்றங்கள் அமைக்க போறாங்க. இது இல்லாம இதுக்கு முன்னாடி பதவியில இருந்தவங்க, உதாரணமா இப்போ சுரேஷ் கல்மாடி, ஷீலா தீக்ஷித், அவங்க மேலாம் வந்து இந்த காமன்வெல்த் கேம்ஸ் அந்த மாதிரி சமயத்துல பல்வேறு வழக்குகள் குற்றச்சாட்டுகள் 1518 அப்படிங்கிற புள்ளி விவரம் வந்து 2014 கொடுக்கப்பட்ட வேட்புமனு தாக்கல். அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் பல பேர் போயிட்டு இருக்குது. இப்போ சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரைடு அது மாதிரி நடந்தது, அது மாதிரி எம்எல்ஏ எம்பிஸ் கூட நடந்திருக்குல்ல. ஸோ அந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. அது 1581 இது 5081 தாண்டி இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த புள்ளி விவரம் வந்து பழைய புள்ளி விவரம், 2 ஆண்டுகளுக்கு முன்பான புள்ளி விவரம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இப்போ சொன்ன மாதிரி இப்போ புதுசாக வரக்கூடிய வழக்குகள் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்துகிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நான் சொல்ல வந்தது வந்து முன்னாடி பதவியில் இருந்தவங்க, இது வந்து இப்போ எம்எல்ஏ எம்பி இருக்கவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகளுக்காக இந்த நீதிமன்றங்கள். இதுக்கு முன்னாடி பதவியில் இருந்தவங்க மேலே பல வழக்குகள் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி வந்து தீர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஸோ அதையும் வந்து அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த நீதித்துறை சம்பந்தப்பட்டது மட்டும் அப்படின்னு நான் பாக்கல. ஏன்னா நீதித்துறை சீர்திருத்தம் கண்டிப்பா தேவை. அது மட்டும் இல்லாம இதோட கூட சேர்ந்து காவல்துறை சீர்திருத்தங்கள் கூட தேர்தல் சீர்திருத்தங்கள் இது ரெண்டுமே தேவை அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ ரீசெண்டா தினகரன் ஒரு பேட்டியில சொல்லும் போது சொன்னாரு, இந்த ரைடுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாரு, நீங்க கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சாலும் நாங்க திரும்ப வந்து எலெக்ஷன்ல நிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 6 வருஷம் கழிச்சு திரும்ப யாருனாலும் வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படிங்கறதுதான் இப்போ இப்ப இருக்கக்கூடிய சட்டம். கேள்வி என்னன்னா, 6 வருஷம் கழிச்சு ஊழல் செஞ்சவங்க திருந்திடுவாங்களா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரதிநிதி சட்டத்துல வந்து பல சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. ஒருத்தங்க ஊழல் குற்றவாளி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தேர்தலில் வாழ்நாள் முழுக்க நிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்ட மாற்றம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ லல்லு பிரசாத் யாதவ், ஓம் பிரகாஷ் சவுதாலா மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பதவியில் இல்லைனாலுமே இன்னமும் கட்சியை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து அவங்க சொல்லக்கூடியதான் கேட்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், இந்தியாவில் வந்து கட்சி தலைவர்களுக்கு வந்து எம்பி எம்எல்ஏஸை விட பவர் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கணும்னா, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்ல அவங்க வந்து விப்பு இது பண்ணி நீங்க இந்த சட்டத்துக்கு வந்து எதுதான் ஓட்டு போடணும்னா இவங்க எதுதான் ஓட்டு போட்டாங்க, மாதிரி ஓட்டு போட்டா பதவி
போயிடும். ஸோ வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லால இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். எம்எல்ஏஸ் எம்பிக்கள் எம்பிக்கள் வந்து அவங்களோட விருப்பப்படி ஓட்டு போன அந்த விப் அப்படிங்கிற அந்த கொரடா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எம்பி எம்எல்ஏஸ் வந்து அவங்க பதவி இழந்தாலுமே வந்து கட்சி ஒரு கட்சியில் கட்சியை நிர்வகிச்சுட்டு அது மூலமாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள். ஸோ இந்த நீதித்துறை சீர்திருத்தத்தை விட தேர்தல் மற்றும் இந்த ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்டில் வந்து பல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது நமக்கு. இப்போ வைத்திலிங்க சார், இப்போ வந்து இந்த அரசியல்வாதிகள் தொடுத்து அதை நடத்தக்கூடிய வழக்கு இழுவையில் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு பழைய விஷயம், இந்த அத்வானி மீது ஹவாலா வழக்கு தொடுக்கப்பட்டது. இப்போ அத்வானி சொன்ன விஷயம் என்னவென்றால், எத்தனை விரைவாக இந்த வழக்கு நடத்துறீங்களோ அத்தனை விரைவாக எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஏன்னா நீங்க எனக்கு வந்து தூக்கம் இல்லாத இரவுகளாக சென்று கொண்டிருக்கீங்கன்னா. அப்ப அவர் எம்பி பதவியும் ராஜினாமா பண்ணினாரு. அது விரைவாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விரைவாக நடத்தப்பட்ட வழக்காக இருந்தது. ஆனா மற்ற வழக்குகள் எல்லாம் அரசியல்வாதிகள் அதை இழுத்து அதை வந்து இழிவிலேயே எடுத்துக்கிட்டு சென்றிருக்கிறார். இப்போ இந்த மாட்டுத் தீவனம் வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்தே பலரும் வந்து காத்து கொண்டிருந்த சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி வழக்கு எழுதி வந்து மாறுபடுகிறது பல இது இருக்கு. அவங்களுக்கு அந்த குரல் இல்லையா, அந்த குரலை எழுப்பக்கூடாதா, மாற்று கருத்து சொல்லக்கூடாது, அந்த உரிமை இல்லையா, அந்த உரிமையை பறிப்பாகாதா, அதனுடைய விளைவை அவர்கள் சந்திக்க தயாராக இருந்தால் விட்டுற வேண்டியதானே. அவங்க எதுவாக இருந்தாலும் டிஸ்கவர் பண்ண ஆண்டு ஆகிட்டு போறோம்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லணும், விட்டுற வேண்டியதான். அதை போய் தடுக்கிறீங்க நீங்க. அந்த தடுக்கக்கூடிய சட்டம் என்பது ட்ரிப்ளிங் தி ஒப்பீனியன், அவங்க கழுத்து நெரிக்கிற வேலை. அது ஒரு சட்டம் செய்யக்கூடாது. இது இது இதை போல ஊழல் செய்கிறவர்களுக்கு தவறு செய்கிறவர்களுக்கு ஆதரவாகத்தான் எல்லாம் இருக்கு. இப்போ லோக் ஆயுக்தா வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரும்னு சொல்லி ரொம்ப வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அதை பற்றி முன்மொழிய கூட ஆள் இல்லை. பல தரம் எத்தனை தரம் திருப்தி சொல்லிருக்கோம். எவ்வளவு ஊழல் புகார்கள் இருக்கு. இப்போ எடியூரப்பா பக்கத்து மாநிலத்தில் எடியூரப்பா அமல்படுத்தி அதை அமல்படுத்தி பதவி இழந்தார் பார்த்தோம். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபே இதே வழக்கில் அவங்க வந்து உச்சநீதிமன்றம் அவர் பதவியை பறித்து ஒரு பிரதமரையே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிச்சு. அது மாதிரி நடக்கும்போது இங்கே இந்தியாவில் ஏன் நீங்கள் வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா நான் திருப்பி திரும்பி சொல்றது காரணம் என்னன்னா, அரசியல்வாதிகள் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு இருக்கிறவர்கள் தங்களை வந்து உண்மையானவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதை முதல்ல அமல்படுத்த முன் வரணுங்கிறேன். இதில் டிலே பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. அதாவது உங்களை உத்தமர்களை போல காட்டிக்கொண்டு ஆனால் அத்தனை தவறுகளும் செய்வர்களுக்கு தயாராக இருக்கிறீர்கள்ன்றது அந்த அர்த்தம். அப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ வந்து ஜெனுவின் சிறுவில்ல. இப்போ இது ஒரு நல்ல தொடக்கம். இது வந்து அதை வந்து முழுமையாக ஒரு காரியத்தை தொடங்கும் போதே அது அப்படியே ஃப்ளாலெஸ் அதிகப்படுத்தணும். அப்புறம் எல்லா மாநிலங்களுக்கும் வேணும். நீங்க பக்கத்து மாநிலத்துக்கு நீங்க அடுத்த மாநிலத்துக்கு போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அலைக்கடி அதுவும் கூடாது. இது வந்து நிரந்தர ஏற்பாடாக இருக்கணும். எல்லா உயர்நீதிமன்றங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுங்க. உயர்நீதிமன்றங்களுக்கு நீங்க அது எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஜட்ஜஸா ஒருத்தர் உருவாக்கி அந்த இந்த வழக்கில் நீங்க இப்ப கம்பெனிலாம் ஒரு சில பாக்குறாங்க. இப்ப ஹைகோர்ட்லயே வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க பணிகளை. அப்ப எல்லாம் சப்ஜெக்ட் வைஸ் தான் பிரிச்சு கொடுக்குறாங்க. அது மாதிரி இதுக்கும் ஒண்ணு கொடுங்க. யார் வேணாங்கிற அந்த உரிமை உங்களுக்கு இருக்குல்ல, அது செய்யலாமே. முக்கியமாக இவர் சொல்லிய கருத்து நல்ல கருத்து. ஆனால் இதில் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தும் பொழுது இதில் வருகின்ற இன்ட்ரிம் பெட்டிஷன்ஸ் அனைத்துமே அப்பீல் முதற்கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் தான் கேட்கப்பட வேண்டும். உயர்நீதிமன்றத்திற்கு ஆளுகைக்கு உட்படாமல் இந்த அமைப்பை ஏற்படுத்தினால் இந்த வழக்குகள் துரிதமாக நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவ்வாறு இந்த சட்டங்கள் இதற்கு சட்டம் இயற்றி அவ்வாறு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார்களா? ஏனென்றால்
இங்கே உயர்நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு இன்ட்ரீம் ஸ்டே ஒன்று வாங்கி கொண்டு பிறகு ஒரு 5 வருஷம் கழித்து அதை நடத்தி அதில் வந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் வந்து எல்லாருமே பல கிரிமினல்ஸ் தைரியமா இருக்குது. காரணம் வந்து மாவட்ட இப்ப கூட ஒரு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அது உச்சநீதிமன்றம் போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் தைரியமாக குற்றங்கள் பெருகுவதற்கு நீதிமன்ற தாமதங்களும் நடைமுறை மேல்முறையீடுன்ற வார்த்தை தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா. இடைப்பட்ட மனுக்களை போட்டு அதில் மேல்முறையீடு என்ன சென்று ஒரு மேல்முறையீடு முடிந்து விட்டதா உடனே இன்னொரு மனுவை வேறு மாதிரி ஒரு மனுவை போட்டு அதில் மேற்கொண்டு செல்வது நாம் தான் கண்கூடாக பார்த்து விட்டோமே. சிஆர்பிசி வந்து தமிழ்நாட்டில் அபியூஸ் ஆன மாதிரி வேற எந்த ஸ்டேட்லையும் எனக்கு தெரிஞ்ச அபியூஸ் ஆனதா கர்நாடகத்தில் அப்பீல் போட்டாங்க. இது வந்து 3 மாசத்துல டிஸ்போஸ் பண்ணு உச்ச நீதிமன்றம் எப்படி டைம் கொடுத்து அதுக்கு மட்டும் கொடுத்து அது மட்டும் அந்த வழக்குக்கு மட்டும் 3 மாசத்துல டிஸ்போஸ் பண்ணுங்க. அதே உச்ச நீதிமன்றம் ஆனது அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்போது 3 மாதத்தில் செய்யவில்லை. இல்ல 8 மாசம் அவங்க தீர்ப்பு சொல்றதுக்கு இருந்தாங்க. அந்த அதே வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் 3 மாசம் தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உச்ச நீதிமன்றம் தன்னிடம் அந்த வழக்கு வந்த பொழுது தீர்ப்பு சொல்லுவதற்கு 8 மாதங்கள் எடுத்துக்கொண்டது. சசிகலா முதல்வராக வந்து விடுவார் என்ற உடனே உடனடியாக தீர்ப்பு சொல்லுது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல இப்போ இல்ல நீங்க அப்ப சொல்றது பார்த்தா நம்ம வந்து ஜட்ஜஸ் மேலேயே வந்து நம்பிக்கை. நான் ஒரு பாமரன், ஜட்ஜஸ் மீது தவறு கிடையாது. அது அந்த சிஸ்டத்தில் அரசு தரப்பு வழக்கு நோட்டீஸ் ஒரு காரியத்தை செய்யும் போது இருதரப்புக்கும் தெரிவித்து விட்டு இதை செய்ய வேண்டும். இவ்வாறு இரு தரப்பு தெரிவித்து விட்டு இந்த எடுக்கும் பொழுது அரசு தரப்பில் இருந்து ஒரு ரிக்வஸ்ட் வரும், எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் தயாரி சிறிது காலத்தாகவும் எங்களுக்கு தாமதம் வேண்டும் என்று எதிர்தரப்பில் இருந்து அவர்கள் தரப்பில் இதில் நீதிபதி யூனிஃபார்ம் நடத்த விடாக இல்லை. இந்த கேம் இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுலேயே அதை ஃபிக்ஸ் பண்றதுலயே நீதிபதிக்கு டிலே ஆயிடுது. இல்ல இல்ல பொருளற்ற, அதாவது ரொம்ப வேடிக்கையான மட்டும் இல்ல நகைப்பு கிடமான வழக்கு வழக்க கருதுனேன். தினகரன் மீது தேர்தல் ஆணையத்தை வந்து விலைக்கு முயற்சி பண்ணாலும் ஒரு வழக்கு முதல் போட்டாங்க, அதுல இவரு பேர் இல்ல. இப்ப செகண்ட் சார்ஜ் ஷீட் போடுறாங்க, அதுலயும் இவரு பேர் இருக்கு. அது வந்து 21ஆம் தேதி தேர்தலில் இவர் போட்டி போறாருன்னு தெரியுமா தெரியாதுங்க தெரியல. ஜுடிஷியல் நோட்டீஸ் எடுக்கணும் அவசியம் இல்ல. அதுல இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் அதே 21ஆம் தேதி அங்க ஆஜராக உத்தரவு போடுறாங்க. இன்னொரு வேடிக்கை என்றால் யாருக்கு பணம் தரப்போகிறார்கள் என்று அவருடைய இப்ப ஒண்ணு இப்ப எனக்கு எந்த அதாவது நீதிபதிகளுக்கெல்லாம் எல்லாருக்குமே அறிஞ்ச உண்மை என்னன்னா ஒரு குற்றம் என்றால் அது யார் முதல்ல மைண்ட் செட் அனிமஸ் இருக்கணும், அப்புறம் ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அப்புறம் அட்டெம்ப்ட் முயற்சி இருக்கணும், அப்புறம் கமிஷன் இருக்கணும். இந்த 4 நிலைகளையும் தாண்டினால்தான் ஒரு குற்றம் என்பது தண்டிக்கப்படத்தக்கதாக ஆகும். இது ஒரு குற்றத்துடைய இலக்கணம். இது 3 வேணும். மென்சரியாங்க மனப்பான்மை இருக்கணும், அப்புறம் அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அதுக்கு அட்டெம்ப்ட் முயற்சிக்கணும், கமிஷன் அதை நடத்தணும். இந்த 4 நிலைகளை தாண்டினால்தான் ஒரு குற்றம் என்பது தண்டிக்கத்தக்கதாக மாறும் என்பது சட்டம். ஆனால் இந்த வழக்குல யாருக்கு பணம் கொடுத்து அந்த 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 சின்னத்தை பெற முயற்சித்தா அப்படிங்கறத இதுவரையும் வந்து வழக்குல யாரும் தெரியப்படுத்தல. அப்போ அது யார நீங்க ஏமாத்துறீங்க? அப்போ நீங்க சொல்ல விரும்பலையா? அப்படி இல்லைன்னா அப்படி யாருக்குமே கொடுக்க முடிக்கும் போது யாருக்கு என்று அதாவது அடையாளம் தெரியாத ஒருவருக்கு என்றால் அது எப்படி குற்றமாகும்? கண்டிப்பா இப்ப நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இறுதி நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த 228 எம்பிக்கள் மீதான இந்த வழக்கு, இந்த 12 சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படுவது உங்களுடைய கருத்து என்ன? அதுல வந்து என்ன மாற்று கருத்து கிடையாது. விரைவு ஜஸ்டிஸ் வந்து விரைந்து நீதிபதிகள் வந்து நீதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் மாநிலம் முழுவதும் கட்டாயமாக்குங்க. எல்லா மாநிலங்களும் எல்லா மாநில அரசுகளும் லோக்பால வந்து நியமிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து அது அது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பாக்குறது அறிவிப்பு அனுப்புங்க, தண்டிங்க. ஒண்ணு ரெண்டாவது நீங்க ஜட்ஜஸ் வந்து உங்களுக்குள்ள நிர்வாகத்துல அதுல உள்ள குறைகளை எல்லாம் ஆராயுங்க.
அதுல வந்து அந்த அதுல அப்புறம் அந்த சின்ன சின்ன மேன்முறையீடுகள் எல்லாம், அதாவது இடை மனுக்கள் மீதான மேன்முறையீடுகள் எல்லாம் ஒரு மாசத்துல டிஸ்கஸ் பண்ணுங்க. இது மாதிரியான தங்களிடம் இருக்கிற குறைகளை நீதித்துறை நிவர்த்தி செய்து கொண்டாலே பெரும்பான்மையான வழக்குகள் தீரும். ஆனால் இப்ப பொதுவில் இந்த சட்டத்தை நாங்கள் வந்து ஒரு முதல் ஒரு நல்ல முயற்சி என்பதாக வரவேற்கிறோம். நீங்க உங்க கருத்து என்ன சார்? இது நல்ல முன்னுதாரணம், ஆனால் இது வளர்ந்து நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். இதில் ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் தேவையான அனைத்து சப்போர்ட் என்ற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் போன்ற இவற்றில் எந்த ஒரு காலதாமதம் இல்லாததுடன் இந்த சிறப்பு நீதிமன்றங்களுக்காவது ஆணைகளை நிறைவேற்றக்கூடிய ப்ராசஸ் போலீஸ் என்பது இந்த ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் ஒரு 20-20 பேரை ஒதுக்கினால் சீக்கிரமாக இந்த வழக்குகள் நடக்கும். இல்லாவிட்டால் காவல்துறைக்கு அந்த போலீஸ் செய்யும், அந்த இன்ஸ்பெக்டர் சொல்வதை கான்ஸ்டபிள் கேட்பார், எடுத்து ஒரு மூலையில் வைத்து விட்டு சென்று விட்டு அந்த ஆள் இல்லை என்றுதான் திரும்பும். அரசோட முக்கிய கடமை வந்து, முதல் கடமை, தலையாய கடமை வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது தான். ஆனா சட்டம் ஏற்றுபவர்களே வந்துட்டு இந்த சட்டத்தை மீறக்கூடிய இந்த நிலைமையை வந்து போக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நீதிமன்றங்களுக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தேவையான நிதி, ஆள்பலம், தொழில்நுட்ப வசதி இதெல்லாம் கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பா மேன்மேலும் வளர்க்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து. கண்டிப்பாக நேர்களே, இன்று வந்து கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் வந்து 228 எம்பிக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க 2 நீதிமன்றங்களும், எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க 10 நீதிமன்றம் அமைத்திருக்கின்றார்கள். இது குறித்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யும் போது ஓய்வு பெற்ற நீதிபதி பரஞ்சோதி அவர்கள் கூறும்போது கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க விஷயம்தான், ஆனால் அந்த செயல்பாடுகளுக்கு அந்த நீதிமன்றங்களுக்கு கிட்டத்தட்ட 20 பேராவது பணியில் அமர்த்த வேண்டும், அவர்கள் உதவியாக இருந்தால்தான் இந்த விஷயத்தை ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்ற வைத்திய இடங்களை கூறும்போது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம், ஆனால் நீதிமன்றம் நீதிபதிகள் தங்களுக்குள் ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். திரு யுவராஜ் அவர்கள் கூறும்போது இந்த நீதிமன்றங்களுக்கு நிதி, ஆள்பலம் மற்றும் தொழில்நுட்பமான செயல்பாடுகள் எல்லாம் விரைவாக கொடுத்தால்தான் இன்று போன்ற விஷயங்கள் செயல்பட முடியும் என்ற கருத்தை கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் கருத்தை மக்கள் மன்றத்தில் வைப்போம், அவர்கள் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். வருகின்ற திங்கட்கிழமை அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.